மீதான் அரும்பி பிதிர் பிதிர்த்து உன் விரை ஆட்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி சயசயப் போற்றி எனும் கைதான் நெகிழவிடேன் உடையானே உடையானே எமை கண்டு கொள்ளேன் தன்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் வேல் முருகா திருவேல் முருகனுக்கரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்னா டாக்டர் மகேஷ். இந்த நிகழ்ச்சியில் ஜனவரி 18-19 சிங்கப்பூரில் ரொம்ப அழகாக வேதிக் லைஃப் ஒர்க் ஷாப் நடக்கிறது. இந்த வேதிக் லைஃப் ஒர்க் ஷாப்புக்கு நிறையா பேர் இமெயில் அனுப்பியிருக்கீங்க, நிறையா பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, அவங்கவுங்க வீடுகளுக்கும் கூப்பிட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸை நம்ம எடுக்கிறோம். மீண்டும் இன்னொரு தடவை நிச்சயமாக உங்களுக்கு எந்த இடம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ நீங்கள் எந்த வென்யூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இமெயில் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியறது. சிங்கப்பூர் மக்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 18-19 வேதிக் லைஃப் ஒர்க் ஷாப் ரொம்ப அழகாக நம்ம பண்ண போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் தோல்விங்கிறது ஒரு அடிப்படையாக வாழ்க்கையில் நடக்கிறது. ஒரு ராஜா பெரிய அளவுக்கு போர் நடந்துன்னு இருக்கு, பார்க்குறார் அந்த பக்கத்துலேருந்து நிறைய பேர் அடிக்கிறாங்க, இந்த ஜனங்கள் பூரா கஷ்டப்படுறா, இவங்களுடைய வீரர்கள் பூரா துன்பப்படுறா. ராஜா பார்த்தார், ஆஹா, அவன் கிட்டத்தட்ட கால்வாசி எடுத்துட்டான், அடுத்தது அரைவாசி எடுத்துட்டான், அடுத்தது முக்காவாசிக்கு வந்துட்டான், இனி என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்லிட்டு நேராக ஒரு கோயிலுக்குள்ளே ஓடுற, ஓடி போய் மறைஞ்ச அந்த மூலஸ்தானத்தில் போய் நின்றுக்கிற. அப்படி நிற்கும் பொழுது, ஐயோ, அங்கே இறைவன் இருக்கார் பாரு, ஊர் மக்கள்லாம் பலி கொடுத்துட்டு நம்ம போய் ஒளிஞ்சு ஓடி வந்து நிற்கிறோமே, பின்முதுக காமிச்சிட்டு வந்துவிட்டோமே, நம்ம இவ்வளோ பயந்தவரா அப்படின்னு சொல்லி சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது இப்படி மேலே பார்க்குறவர் ஒரு சிலந்தி. அந்த சிலந்தி என்ன பண்ணியிருக்கு, வலை கட்டுறது. அந்த வலை கட்டுறப்போ வலை கட்டி அடுத்த இடத்துக்கு வருது, அந்திருது, இது திருப்பி அந்த இடத்த போய் சரி பண்ணுறது, திருப்பி அந்த இடத்துக்கு வர்றது, இது அந்த போகுது. இப்படி ஒவ்வொரு இடமா அந்த சிலந்தி என்ன பண்ணுறது, அந்து போன இடங்கள் மட்டும் இல்லாத புதுசாக அழகாக வலை கட்டி அந்த வீட்டில் போய் ஜம்முன்னு குடியிருக்கு. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய பாடம் ஞாபகம் வந்தது. அந்த சிலந்தி மட்டும் ஐயோ பிஞ்சிருத்தே அப்படின்னு சொல்லி விட்டுருந்ததுன்னா அதுக்கு இன்றைக்கி வீடு கிடையாது. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல்வேறு விதமான தோல்விகள் வரும், பல்வேறு விதமான மன கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சக்தி இறைவன் கொடுத்துருக்கங்காட்டி தான் நம்மளுக்கு அந்த சிரமம் அப்படிங்கிறதையும் சமாளிக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுப்பான். அதனால் நம்ம கவலையே படப்படாது, நம்ம போய் போர் புரியணும், நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த ராஜா போனார், ஜெயித்து வந்தார். நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான், நிறையா கஷ்டங்கள் துன்பங்கள் மனதளவில் பாதிக்கக்கூடிய மன சங்கடங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது, ஆனால் மனசளவில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் இருக்கும், அது அத்தனையும் போகும். இதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கார், அதை மேம்படுத்தினா போதும், வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான செய்திகளோட தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 8/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மார்கழி மாதம் 23 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. மாலை 3:23 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி திரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு பிரதோஷம், ரொம்ப விசேஷமான திருநாள். சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் இணை ஆட்கொண்டு அழித்துடுவாகி அவந்தனையான் பவனினும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்து ஒழியான் என்று. இறைவன் ஒருத்தன் தான் நம்ம அழிக்க முடியும், வேற யாராலும் முடியாது. அவனருளாலே அவன்தால் வணங்கிருங்கள். எம்பெருமானுடைய சிவபெருமானை வணங்கி வீட்டருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அபிஷேக ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு பெரிய ஞானி ஓஷோ அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், பைரவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான அர்த்தத்தை கொடுத்தார். பைரவம்னா என்ன, எவனொருவன் ஒவ்வொரு நேரத்தையும்
சைத்தன்யத்தை அனுபவிக்கிறாரோ அவர் தான் பைரவமா. சைத்தன்யம்னா அவேர்னஸ்ன்னு சொல்லுவார், விழிப்புணர்வு. அதோட செயல்பட்டோம்னா அது பைரவத்தன்மையை தாண்டிக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு சிவபெருமானை ஆழ்ந்து வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்தால் நீங்கள் பைரவத்தன்மையை அனுபவிக்க முடியும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்பு பார்த்துட்டேல் அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் இருக்குது மத்தியானம் வரைக்கும், சந்திர பகவானோட நட்சத்திரம், வெளிநாடு போன நினச்சிட்டுருக்குவா, மளிகை கடை வச்சுட்டுருக்குறவா, கடை வச்சுட்டுருக்குறவா, ஹோட்டல் வச்சுட்டுருக்குறவா, ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டுருக்கவங்க, ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்றைக்கும் நாளைக்கு இருக்குது. ஆக இந்த அற்புதமான நட்சத்திரத்தில் உங்களுக்கு உண்டான ராசி பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பாராட்டுதல்கள் உண்டு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கூடவே இருந்துட்டு இருக்கும். நிறையா காரணங்களில் சில நேரம் உடம்பு நல்லா இருக்கும், சில நேரங்களில் உடம்பு சரியிருக்காது, சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒத்துக்கும், சில நேரங்களில் ஒத்துக்காது. இந்த மாதிரி இந்த தினத்தில் டியூயல் மைண்டு நிறையா இருந்துட்டுருக்கும், பல்வேறு குழப்பங்கள் இருக்கும், எப்படியோ ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான மேஷராசி என்பர்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் வெற்றியடை இறைவனுடைய துணை கூடவே இருந்துட்டுருக்கும். கோபத்தை அறவே குறைத்து கொள்வது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில காரியங்கள்லாம் ஒதுக்கிடுவேன், சில மனுஷாட்ட பேசவே மாட்டேன். எல்லாரும் என்னடா அது இவ எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு கேரக்டராக இருந்துருக்காரு, வேற புரியவே முடியலையே நினச்சின்னு இருப்பான். ஏன் பேசலை, எதுக்காக பேசலைன்னு உங்களுக்கு தான் தெரிய, அவங்களுக்கு சரியாக மதிப்பு கொடுக்கல. நம்ம மதிப்பு கொடுக்கலன்னா அந்த இடத்துல போகப்படாதுங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை குறிக்கோளை கொண்டுருப்பேன். மற்றவா புரியாமல் பேசுவோம், அதை விட்டுவிடுங்க, நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். அதுமாதிரி சம்பாத்தியம் பண்ணணும், அப்போ தான் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அடிமனதில் ஆழமாக புரிஞ்சு. கடன்கள் உபாதைகள் இருந்தவா கடன்கள் உபாதைகள்லாம் அடைச்சிருவேன். வேலை வாய்ப்பில் இருந்தவா சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. நல்லா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மேன்மை புரியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரம் விரயமாகும், எப்படா எப்படா சமாளிக்கிறது, எப்படி சமாளிக்கிறதுங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் தோணும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் சமாளிச்சிருவேன். குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக டான்ஸ் சம்மந்தமாக கத்துன்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வாத்தியம் வாசிக்கிறவா, அதாவது ஒரு கல்யாணத்துக்கு வாத்தியம் வாசிக்கிறவா, கச்சேரியில் வாத்தியம் வாசிக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் வாத்தியம் வாசிக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரேங்கிற மந்திரம் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அற்புத மந்திரம். கடகராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். சில பேர் முன்னேறும் போது கொஞ்சம் டிஸ்ட்ரிகல் மாதிரி பல பேர் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவா, பேசுனா பேசிட்டு போட்டோம், யார் எப்படி பேசுனான்னு நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதில் போயே ஆகணுங்கிற ஒரு உன்னதமான சிந்தனைகள் மனசில் தோணும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஏர்க்ராஃப்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, மரேன் இன்ஜினியரிங்கெலாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் இருக்கும். சில நேரம் பார்த்துட்டுலாம் மைக்ரேன் சம்மந்தமாக கை கால் வலி சம்மந்தமான உபாதைகள் இருந்துட்டுருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பேக் பெயின் சம்மந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அதுக்குண்டான எக்ஸசைஸ் யோகா போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். நிரந்தரமாக உடல் ஆரோக்கியம் பெறுகிறது வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக இருந்துருக்கு. கடகராசி என்பர்கள் பிறரை நம்பி ஒரு காரியத்தை செய்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் இன்றைய தினம். பல்வேறு காரியங்கள் நீங்கள் சொல்லும் போது தெரியாது, கொஞ்ச நாள் யோசிக்கும் போது நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு படும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தேரும். சில நேரம் உங்கள் ஸ்பீடுக்கு உங்கள் மனைவியோ அல்லது கணவருக்கு மனைவியோ
அல்லது மனைவிக்கு கணவரோ வராமல் இருந்துருப்போம், அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளாகும் பேச்சு ரீதியாக. இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இருக்க கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பாசமாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து வாங்கறதுக்கு உண்டான தினம் இன்றைய தினம். சொந்த பந்தங்கள் திடீர் வருகை உண்டு. சில நேரம் சகுனம் நிமித்தம் உங்களுக்கு பல சாதகமான பதில்களை சொல்லும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, உற்சாகமான நாள் இன்றைய தினம். பல்வேறு காரியங்களில் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிறது ஓடி ஓடி உழைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நேர காலம் பார்க்காம எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணுவேன். சில காரியங்கள் 40% முடிஞ்சிருச்சு, ஒரு 80% முடிஞ்சால் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மனசில் தோணும். அதே போன்று பல காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மர சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, பிளம்பிங் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. லாண்ட்ரி சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றம், பெரிய கடையாக ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பொறுமையோடு பல காரியத்தை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். யோசித்து 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 செயல்படுவேன். மற்றவா ரொம்ப வேகமாக இருந்தால் இருந்துட்டு போ, நீ பாட்டுக்கு போகிறதுனா போ, என் மனசில் பட்டாதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும். இந்த தினத்து சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் மற்றவாள் கூட ஒத்துப்போவேன், சில விஷயங்கள் ஒத்துப்போக மாட்டேன். இன்றைக்கி தொலைபேசியில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பதவி எதிர்பார்த்தவாளுக்கு கூடிய சீக்கிரம் பதவி உயர்வுகள் உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். 1 ரூபா தர வேண்டிய விஷயத்தில் 3 ரூபா செலவு பண்ணுவேன், இருந்தாலும் அது பெருசாக கஷ்டப்பட மாட்டேன். சரி, கஷ்டப்படுறவாளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். காலேஜ் வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் உடல் உபாதைகள் இருந்துட்டும் வெளியில் சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மனசில் போட்டு போட்டு அப்பப்போ யோசிப்பேன். அந்த யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் தான் கெடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசிக்கக்கூடிய விஷயத்தை பாசிட்டிவாக நீங்களே மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. 4 பேர்கிட்ட பேசுறது, ஏதேனும் உங்களுக்கு புதுசாக இசை கற்றுக்கலாம், அல்லது லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கலாம், இல்லைனா ஏதோ ஒன்று பயிற்சி வகுப்புக்கு போகலாம், இல்லைனா வாக்கிங் போகும்போது நிறையா நண்பர்கள் கூட சேரலாம். இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு மன மாறுதலையும் மன ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இரவு நேர பிரயாணமும் யாருக்கிட்டேயும், அதாவது உங்கள் ராசியாக உங்கள் நட்சத்திரமாக இருந்தால் அவர்கிட்ட பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள் லாபகரமாகவும் சில காரியங்கள் நஷ்டமாகவும் இருக்கும். சில பேர் நமக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு வரேன்னு அட்வைஸ் பண்ணுவா, அதெல்லாம் காதலியே வாங்க வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 எனும் வன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, எல்லாத்துக்கும் நன்னா இருக்குன்னு சொல்கிறேன் சார். வரவுகள் இருந்தால் தான் சார் மனுஷனுக்கு திருப்தி. தனம் தந்து கல்வி தந்தால் அது இன்னும் பெருமையாக நினைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதே மாதிரி வாய்ப்புகள் நிறையா கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்களில் வெற்றியும் பெருமையும் கூடி வரக்கூடிய நன்னாள் இன்றைய தினம். தெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசில் ஆறுதலை கொடுக்கும், துணை நிற்கும். அதே மாதிரி ரொம்ப பிரியாணமானவா, நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினா சட்டுன்னு மனசு கஷ்டப்படும். ஐயோ, இன்னைக்கு இவ்வளோ வேலையை வச்சுட்டு இருக்கனே, இப்போ இப்படி சண்டை போடுறாளே, இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற அப்பப்போ எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லை அப்படிங்கிற சில நேரங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உங்கள் வேலை இருக்கிற அக்கறையில் அப்படி சொல்கிறா அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துன்ற தினத்தில் பார்த்து பேர் வேலை விஷயங்களாக மேலதிகாரின் மூலமாக இருக்கக்கூடிய அழுத்தம், நீங்கள் வேலையை எடுத்து உடனே செஞ்சு அதற்குண்டான பாராட்டுதல்களையும் பெறுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் வைராக்கியத்தோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு லேண்ட்லார்ட்ஸாக இருந்துருக்கிறவா, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, திருமண மண்டபம் கட்டின்னு இருக்கிறவங்க, காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்க, நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும். எதிர்காலத்தில் நம்ம உட்காந்தாலும் பண வரவு வரணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும்,
அவன் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணும், அவன் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேண்டின்னு இருக்கக்கூடிய பெற்றவாளுக்கும் சரி, அதே மாதிரி கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கும் சரி, படிப்பு நன்னா வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சரி, வேலை விஷயங்கள் அமோகமாக நடக்கணும்னு எதிர்பார்த்த வாளுக்கும் அற்புதமான பலாபலன்களும் இடமாற்றங்களும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று மனசில் தோணும், அதை தொடங்கினால் வெற்றியும் அடைய முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. எடுத்தமா கவித்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டேங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்து செய்வேல், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குவேல், எதிர்பாராத பண வரவுகள் உண்டு, தாயார் வழியில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, கல்வித்துறை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றி உண்டு, அரசாங்க துறையில் இருக்கிறவா இடமாற்றம் பண்ணவாளுக்கு நல்ல முன்னேற்றம், பொலிட்டிக்கல் ரீதியான சில ப்ரெஷர்ஸ் இருந்துட்டு இருக்கும் பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு, இருப்பினும் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய செலவுகள் இருக்குது, வரவுகள் கம்மியாக இருந்துருங்கே அப்படிங்கிற யோசனைகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரவுகள் கூடி வரும். கடனுக்காக அறவே கடன் வாங்கின விஷயத்தெல்லாம் முதல்ல தீத்துருவேல், வீடு கட்டுறதுல ரொம்ப மும்முரமாக இருந்துட்டுருப்பீங்க. கும்பராசி என்பர்கள் குழந்தைகளுடைய நலனில் முழுமையான அக்கறை எடுத்துப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி நேயர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு. சில நேரங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன் என்ன கஷ்டங்கள் இருக்கு, மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நேரம் தான் சரியில்லையோ, நம்ம பேசுதல் சரியில்லையோ, நம்மளுக்கு முன்னேற தெரியலையோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உங்கள் ராசிக்கு முன்னேறத்தில்லைன்னா வேறு எந்த ராசிக்கு இருக்குது? அந்த அளவுக்கு விசேஷகரமான ராசி. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், பெரிய வெற்றிகள் காத்துன்னு இருக்கு. வெளியில் போகும்போது டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம சரியாக பண்ணுறோமா சரியாக பேசணுமான்னு ஒரு க்ஷணம் சிந்திச்சு பண்ணலனா நிச்சயம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து காரியம் பின்னாடி பணமாக மாறக்குண்டான சோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகளுக்குண்டான இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரத்தார்ந்த கோச்சார பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஜாதகத்தில் நிறையா வேறுபாடுகள் இருக்கலாம், அதையும் பார்த்தா தான் தெரியும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் கூடிய சீக்கிரம் புஸ்தகம் வெளியாகிறது முழுசாக முடிச்சு கொஞ்சம் அந்த ப்ரூஃப் மட்டும் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆன்மீக தகவல் புஸ்தகம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுக்க போகிறோம். சரி, அதுக்கு நிறையா பேர் பதிவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க. சரி, இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் திருஷ்டி இருக்குது, வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது சார், வீட்டில் சுபீட்சமான காரியம் நடக்கணும் சார், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போனோம் சார், நான் என்ன பண்ணணும், அதற்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது போகிறதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அழகாக அரிசி, அதாவது பச்சரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி கூட லேசாக நெல் போட்டுக்கோங்க, அதுலேயே 2 துளசி போட்டுக்கோங்க, 2 அரளி போட்டுக்கோங்க, அழகாக அந்த பச்சரிசியோடு சேர்ந்து எல்லாத்தையும் லேசாக கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம், இல்லை நெய் விட்டு கலந்துக்கலாம். அப்படி கலந்துட்டு அந்த அக்ஷதையை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மகாவிஷ்ணுவை மனசார வேண்டிக்கோங்க, அதுக்கப்புறம் பிரத்யங்கரா தேவியை மனசார வேண்டிக்கோங்க. மகாவிஷ்ணவே நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ, மகாவிஷ்ணவே நமஹ, மகாவிஷ்ணவே நமஹன்னு பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை மனசில் வேண்டிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பிரத்யங்கராய நமஹ, பிரத்யங்கராய நமஹ, பிரத்யங்கராய நமஹன்னு பிரத்யங்கரா தேவியை மனசார வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டி விட்டு லேசாக என்ன பண்ணணும், நம்மளுடைய வாசல் இருக்கு பார்த்தல, இந்த பக்கம் வாசல்லையும் இந்த பக்கம் கொஞ்சம் வாசல்லையும் போட்டு விட்டு நமஸ்காரம் நம்ம பண்ணிட்டு உள்ளே வந்துடணும். அடுத்தது அந்த அக்ஷதையை எடுத்து சுவாமிகிட்ட பாதத்தில் வச்சு நம்ம தலையிலையும் 2 போட்டுக்கணும். அல்லது லேசாக வெளியில் போகிறவா இருந்ததுன்னா அவளுக்கு ஒரு காகிதத்தில் அந்த அக்ஷதையை கட்டி 1 ரூபா வச்சு ஜோபில் வச்சுக்கணும். இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கும், வீட்டில் சுபீட்சங்கள் வரும், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதை அறவே போயிடும். மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தில், அவருடைய சுதர்ஷனருடைய அனுகிரகத்தில், பிரத்யங்கரா தேவியுடைய அனுகிரகத்தில் எல்லா பிரச்சனைகளும் போய் மனசில் பேரின்பம் வரும், நிம்மதி கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்லக்கூடியது, இதை பண்ணினா நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற உன்னதமான பலன்களோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல்.